ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். கணேசன் என்ற ஒரு பக்தர், அவரை பெரியவா இவர் 64வது நாயன்மார் என பாராட்டுவார். ஒரு முறை போப் பாண்டவருக்கு பெரிய புராண மொழிபெயர்ப்பு நூலை அனுப்ப ஏற்பாடாகியிருந்தது. காஞ்சிபுரம் கலெக்டர் ஒரு புத்தகத்தை மடத்துக்கு எடுத்து வந்தார். அந்த சமயம் பக்தர் ஒருவர் அருகில் இருந்தார். கலெக்டருக்கு அந்த பக்தரை காட்டி, இவர் 64வது நாயன்மார் போல் இருக்கிறார், இந்த புத்தகத்தை இவரிடம் கொடுத்து விடுங்கள், போப் பாண்டவருக்கு வேறொரு காப்பி அனுப்புங்கள் என சொல்லிவிட்டார் பெரியவா. உடனிருந்த அந்த பக்தர் பெரியவா படத்துக்கு தினமும் வில்வார்ச்சனை பண்ண தவறமாட்டார். மடத்துக்கும் வில்வம் கொண்டு வந்து கொடுப்பார். பெரியவா ஒரு நாள், உனக்கு வில்வம் எப்படி கிடைக்கிறது, எவ்வளவு கிடைக்கிறது என்றெல்லாம் அவரை விசாரித்தார். அதற்கு அவரோ, எனக்கு வேணு என்பவன் ஒரு கூடை வில்வம் பறித்து தருவான், அதில் ஒரு மாலை கட்டி மடத்துக்கு சேர்த்து விட்டு மீதியை பெரியவா பாதுகைக்கும் படத்துக்கும் அர்ச்சிப்பேன் என்றார் அந்த பக்தர். பக்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு அம்மா, நானும் நானே பறித்த ஒரு கூடை வில்வத்தில் பாதியை மடத்தில் கொடுக்கிறேன், மீதியை ஏகாம்பரேஸ்வர கோவிலில் கொடுக்கிறேன் என்று கூறினாள். எல்லாத்தையும் கேட்ட பெரியவா, நீங்களெல்லாம் வில்வத்தை எங்கே கொண்டு கொடுத்தாலும் அது என் தலையில்தான் விழுகிறது என்றார். பெரியவா பரமேஸ்வரன் தானே என்று உணர இது போதாதா? அவர் மானுடராக காட்சி தருவதால்தான் நம்மால் அவரை எளிதாக நெருங்க முடிகிறது, அவருடைய கருணையை அனுபவிக்க முடிகிறது. ஈஸ்வரனாக தன்னை காட்டிவிட்டால் இந்த பாவனை போய் பயம்தான் வரும். பெரியவா சொல்வது போல், ஏக வில்வ சிவார்ப்பணம் என்று ஒரு வில்வத்தை தூக்கி சிவன் மேல் போடுவோருக்கு அவர் வாழ்க்கையில் அடைய முடியாத எல்லாவற்றையும் அடைய முடியும் என்பது மகா பெரியவா கொடுத்த அருள் வாக்கு. அதனால் சிவபெருமானுக்கு வில்வ பூஜை செய்வது மிகப்பெரிய புண்ணியம் சேர்ந்தது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. மற்றொரு சம்பவம், கேரளாவில் இருந்து ஒரு ஜோசியர் தரிசனத்திற்காக வந்தார். அன்றைக்கு பெரியவா காஷ்ட மௌனம், ஜோசியரிடம் பேசவில்லை. புன்முறுவல் செய்து ஒரு பழம் கொடுத்தார்கள். ஜோசியர் வெளியே வந்தார். ஸ்ரீமடத்து சிப்பந்திகள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். எல்லோருக்கும் பிரச்சனை இருப்பது சகஜம்தானே, தமக்கு எப்போது விடிவு ஏற்படும் என்று அறிய எல்லோரும் ஆவலுடன் கேட்டனர். அதற்கு ஜோசியர் சொன்னார், இந்த இடத்தில் என்னால் ஜோசியம் சொல்ல முடியாது, பெரியவாளுடைய சாநித்தியம் பரிபூரணமாக இருக்கும் இடம் இது, பெரியவா இருக்கிற இடத்திலிருந்து 300 அடி தூரம் வரை எந்த கிரகமும் பேசாது, எந்த தேவதையும் பதில் சொல்லாது, நான் தங்கியிருக்கும் இடத்திற்கு வாருங்கள், பதில் சொல்கிறேன் என கூறிவிட்டு புறப்பட்டு விட்டார். ஒரு பார்வையிலேயே பெரியவாளை புரிந்து கொண்டு விட்டார் அந்த பக்தர். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.